हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवतिर्नैष्ठिकी। श्रीमद्भागवतम मुदल स्कंदम 10वां अध्यायम मुदल श्लोकम। இதுவரைக்கும் 9 அத்தியாயங்கள் முடிச்சிருக்கோம். இன்னிலிருந்து பகவானுடைய கிருபையால் ஆச்சாரியருடைய அனுகிரகத்தால் குருவுடைய கருணையால் 10வது அத்தியாயம் இன்றைக்கி துவங்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9வது அத்தியாயத்தில் பீஷ்மாச்சாரியார் எப்படி வைகுண்ட பிராப்தியை அடைந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பீஷ்மதேவரின் மரணம் அப்படின்னு அதுக்கு தலைப்பு. அது மரணம்னு சொல்லக்கூடாது, பீஷ்மதேவர் வைகுண்ட பிராப்தியை அடைந்தார். ஸோ அந்த விஷயத்தை பார்த்தோம். எப்படி வந்து அவர் யுதிஷ்டிர மகாராஜனுக்கு இந்த குருக்ஷேத்திர போர்க்களம் முடிஞ்ச பிறகு வெற்றியை பெற்ற பின் அவர் மன வருத்தம் அடைந்தார். தன்னுடைய இத்தனை பேரை கொண்டு விட்டோமே என்ற மன வருத்தத்தை அடைந்தார். கிருஷ்ணரும் வியாசதேவரும் நாரதரிஷியும் இன்னும் எத்தனையோ உத்தம மகாமுனிகள் இருந்தும் யுதிஷ்டிர மகாராஜனுக்கு அந்த மனக்கவலை போகவில்லை. அப்போ பகவான் கிருஷ்ணரே அறிவுறுத்துகிறார், நீங்கள் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார்கிட்ட உபதேசம் வாங்கிக்கொள்ளு. அது தன்னுடைய பக்தரான பாகவதோ உத்தமரான பீஷ்மாச்சாரியர் மூலமாக யுதிஷ்டிர மகாராஜன் பாண்டவர்களின் முதல் முதன்மையானவரான யுதிஷ்டிர மகாராஜன் தர்மராஜன் சொல்லுவாங்க, அவருக்கு இந்த ஞானோதயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணர் அப்படி ஒரு காரியத்தை செய்தார். பின்னர் கிருஷ்ணர் முதல் கொண்டு எல்லா ரிஷிகளும் முனிகளும் உயர்ந்த மகாத்மாக்கள் அங்கு பீஷ்மாச்சாரியர் சென்று பார்த்தார்கள். பீஷ்மாச்சாரியர் பல உபதேசங்களை சொன்னார், குல தர்மத்தை சொன்னார், ராஜதர்மத்தை சொன்னார், எல்லாம் சொன்னார். கடைசியில் இங்கே நிற்கிறாரே கிருஷ்ணர், இவர் தான் எல்லாம். நீ அவரை நண்பர் நினச்சிக்கலாம், உன்னுடைய சொந்தக்காரன் நினச்சிக்கலாம், எப்படி வேணால் நினச்சிக்கலாம், தேரோட்டி நினைக்கலாம், ஆனால் அவர் அது எதுவுமே கிடையாது. அவர் தான் மூல முழுமுதற் கடவுள், இந்த உலகமே அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத புரிய வச்சு பகவானுடைய அந்த திருமுகத்தை தரிசனம் செய்து கொண்டே தன் மனதில் பகவானை நிறுத்தி கண்களால் பகவானை விழுங்கி விட்டார் பீஷ்மாச்சாரியார். பகவானுடைய அந்த அற்புதமான தெய்வீக தன்மையை தனக்குள் ஏற்றுக்கொண்டு தன் ஆன்மாவை பகவானுடைய திருவடியில் சேர்த்து விட்டார் பீஷ்மாச்சாரியார் அப்படின்றத நாம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 9வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இன்றைக்கி 10வது அத்தியாயத்துடைய தலைப்பு ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் என்ன கொடுத்துருக்காருன்னா, ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை பயணம். கிருஷ்ணர் இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துக்காக துவாரகையிலிருந்து வந்திருக்கார். துவாரகையில் கிருஷ்ணருடைய அரண்மனை இருக்கிறது. துவாரகை என்பது இப்போ இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தை சேர்ந்தது, குஜராத் மாநிலத்தில் இருக்குது. அஸ்தினாபுரம், இந்த குருக்ஷேத்திரம் ப்ளஸ் இந்த அன்னைக்கு அந்த ராஜ்யம் கௌரவர்கள் ராஜ்யம் புரிந்த அஸ்தினாபுரம் டில்லி, புதுதில்லி தான் அன்னைக்கு தலைநகரம். கிருஷ்ணர் துவாரகையிலேருந்து, அதாவது குஜராத்திலேருந்து டெல்லிக்கு வந்திருக்கார். இப்போ திரும்பி டெல்லியிலேருந்து குஜராத்துக்கு போகணும் பகவான். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இது. இதில் பகவான் எப்படி புறப்பட்டார், அதுக்கு முன்னாடி என்ன சம்பவங்கள் நடந்ததுன்றதை இந்த 10வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 10வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் படிக்கிறேன். ஷௌனக உவாச்ச ஹத்வா ஸ்வரிக்தா ஸ்மிருதா ஆததாயினோ யுதிஷ்டிரோ தர்மபிருதாம் வரிஷ்டா சகானுஜை பிரத்யவருத்தபோஜனை கதம் பிரவிற்த்தா கிம் அகாரஷித்ததா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. ஷௌனக முனி வினவினார், அவரது உரிமையுள்ள பரம்பரை சொத்தை அனுபவிக்க விரும்பிய எதிரிகளை கொன்றபின் சமயவாதிகளிலேயே மிகச்சிறந்தவரான யுதிஷ்டிர மகாராஜன் அவரது சகோதரர்களின் உதவியுடன் பிரஜைகளை எப்படி ஆண்டார்? நிச்சயமாக கட்டுப்பாடற்ற உணர்வுடன் ராஜ்யத்தை அவரால் சுதந்திரமாக அனுபவித்திருக்க முடியாது அப்படின்னு ஷௌனகரிஷி சொல்றார். ஷௌனகரிஷி யாரு? இந்த பாகவதத்துடைய ஆரம்பத்தில் பார்த்தோம், நைமிஷாரண்யம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, நைமிஷாரண்யத்தில் சூத்த கோஸ்வாமி, சுகதேவ கோஸ்வாமி இந்த பாகவதத்தை சொல்லும்பொழுது அந்த சபையில் இருந்த சூத்த கோஸ்வாமி, அவர் மூலமாக இந்த பாகவதம் வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ஆக்கியை கொடுத்தனால சூத்த கோஸ்வாமி இந்த ஷௌனக ரிஷியை தலைமையாக கொண்ட ரிஷிகளை தலைமையாக கொண்ட ஷௌனகர்
பல கேள்விகளை எழுப்பினார். அதற்கு நைமிஷாரணத்தில் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் சுத கோஸ்வாமி. அவர் ஆரம்பித்தது பகவான் கிருஷ்ணன் மறைஞ்சிட்டார், தர்மம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தான் விஷயங்களை அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்படி இப்படி என்ன சொல்றார் அப்படின்னா, சௌனக முனி வினவினார், அவரது உரிமையுள்ள பரம்பரை சொத்தை அபகரிக்க விரும்பிய எதிரிகளை கொண்டபின், அந்த அஸ்தினாபுரத்தில் வந்து கௌரவர்களுக்கும் பங்கு உண்டு, பாண்டவர்களுக்கும் பங்கு உண்டு. ஸோ இந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி, குருஷேத்திர போர் நடக்கிறதுக்கு முன்னாடி பகவானே போனார், தூதுக்கு போனார், துரியோதனா பாண்டவர்களுக்கு பெருசாக ஒன்று கொடுக்க வேண்டாம், பாண்டவர்கள் சத்திரியர்கள், வர்ணாசிரம தர்மம் அப்படின்னா பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ரன், இந்த நாலு தான், இந்து கிறிஸ்துவன் இஸ்லாமியன் புத்த மதத்தைச் சேர்ந்தவன் ஜெயின மதத்தைச் சேர்ந்தவன் அந்த மதத்தைச் சேர்ந்தவன் இந்த மதத்தைச் சேர்ந்தவன் செட்டியார் நாயக்கர் மலையாளி தமிழன் இதெல்லாம் கிடையாது, தெலுங்கன் மலையாளி தமிழன் கர்நாடகத்தைச் சேர்ந்தவன் அதெல்லாம் கிடையாது. வர்ணாசிரம தர்மம் நான்கு பிரிவுகள் தான். அந்த நான்கு பிரிவுகள் என்ன? பிராமணன் என்பவன் வேதம் பயில வேண்டும், வேதம் கற்றுக் கொடுக்க வேண்டும், யாகம் செய்ய வேண்டும், யாகம் செய்விக்க வேண்டும், தானம் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டணும், தானம் கொடுத்து கொடுக்கணும், இது அந்த பிராமணனுடைய தர்மம். இன்னைக்கு சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். வேதம் மூலமாக இந்த உலக விஷயங்களை, நேரம் காலம் அனைத்தையும் குறித்து உலக மக்களுக்காக வாழக்கூடியவன் பிராமணன், பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன், பிரம்ம ஜானாதி பிராமணகா. ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி பிராமணன். அடுத்து சத்திரியன், நாட்டை ஆளக்கூடிய சத்திரியன். நாட்டை ஆளக்கூடிய சத்திரியனுடைய கடமை என்ன? நாட்டை ஆளணும், பிரஜைகளை பாதுகாக்க வேண்டும். அப்போ சத்திரியனுடைய கடமை, அவனுக்கு ஒரு ஊர் வரும், அந்த அதில் வரக்கூடவர்கள் தான் அம்பலக்காரர்கள் பாளையக்காரர்கள்லாம் இருந்தாங்க ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆண்டு டைமில். ஒரு ஊருக்கு தலைவர்கள், அம்பலக்காரன்றது ஒரு ஊருக்கு அவர் ஹெட்டாக இருப்பார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த பாண்டவர்கள் வந்து சத்திரியர்கள், அவங்களுக்கு ஆள்வதற்கு 5 கிராமத்தையாவது கொடுன்றார், அதை கூட தரலை. அப்போ பரம்பரை சொத்தான, பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய அந்த பரம்பரை சொத்தை பிடுங்கி கொண்டான் துரியோதனன், தர மறுத்தான். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. யுதிஷ்ட மகாராஜனுடைய உரிமையுள்ள பரம்பரை சொத்தை அபகரிக்க விரும்பிய எதிரிகளை கொன்றபின் வேற வழி இல்லாமல் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன் கொல்லணும்? பேசியிருக்கலாமே, விட்டு கொடுத்துருக்கலாமே. இல்லை, சைனாக்காரன் நம்மளுடைய நாட்டை காஷ்மீரோடைய பார்டரை ஆக்கிரமிக்கும் போது வா தம்பி எடுத்துகிட்டு போன விடுவோமா? விடமாட்டோம், சண்டை போடுவோம். அந்த சண்டையில் சில பேர் இறக்க செய்வார்கள், இறப்பார்கள், அதுதான் தர்மம். 5 விதமான சூழ்நிலையில் ஒரு மனிதனை கொன்னா தப்பு இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. நமக்கு விஷம் வைக்க வந்தா, நம்ம வீட்டுக்கு நெருப்பு வைக்க வந்தா, நம்மளுடைய மனைவியையோ இல்லை நம்மளுடைய மகளையோ இல்லை நம்ம குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களை எவனாவது ஒருவன் அபகரிக்க வந்தால் கொன்னா தப்பு இல்லை. சட்டத்திலையும் இருக்குது, சட்டத்தில் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஒரு பெண்ணுடைய கற்பிற்காக நீங்கள் ஒரு கொலை பண்ணால் அது ப்ரூவ் பண்ணால் தப்பு இல்லை. 3-4 கடுமையான ஆயுதங்களால் நம்மளை தாக்க வந்தால் திருப்பி அவனை கொன்னா தப்பு இல்லை, ஏன்னா அவன் நம்மளை கொல்ல வந்திருக்கான். 5வது, நம்மளுடைய நிலத்தை ஒருவன் ஆக்கிரமிக்க வந்தால் அவனை கொல்லலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு ஊருக்கும் சண்டை நடக்கும்போது ஒரு நாட்டுடைய சோல்ஜர் இன்னொரு நாட்டுடைய சோல்ஜரை கொல்லும்போது அது பாவமாக இருக்கிறது கிடையாது, அது சட்டத்தில் இடமும் கிடையாது, அவனை தண்டனை கிடையாது, அவனை பாராட்டுவாங்க, அவனுக்கு மெடல் குத்துவாங்க. ஒரு கொலை செய்ததற்காக இராணுவ வீரன் வேற்று நாட்டைச் சேர்ந்த ஒருவனை கொன்றதற்காக தங்க பதக்கம் குத்தப்படுவான். ஸோ அந்த மாதிரி துரியோதனன் பாண்டவர்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்த காரணத்தினால் அவன் கொல்லப்பட்டான். சமயவாதி, அப்புறம் நான் அந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றி சொல்ல வந்தேன், இப்போ சத்திரியன். அதுக்கப்புறம் வைஷ்யன், பல தடவை சொல்லியிருக்கேன், வைஷ்யன் வந்து வியாபாரி, வியாபாரம் செய்ய வேண்டியது அவனுடைய கடமை என்ன? பசுக்களை பராமரிக்க வேண்டியது அவருடைய கடமை, ஏன்னா பசுக்களின் மூலமாகத்தான் பல உணவு பண்டங்கள் வருகிறது. ஸோ அந்த வகையில் பசுக்களை பராமரிக்க வேண்டியது அவருடைய கடமை. கடைசியாக இருக்கக்கூடிய சூத்ரன், தொழிலாளி. அவன் கடுமையாக உழைத்து இந்த மேலே இருக்கக்கூடிய 3 வர்க்கங்களுக்கும் நல்லா உழைத்து நாட்டுக்கு செழிப்பை உண்டாக்க வேண்டும், இது அவனுடைய தர்மம். இந்த வர்ணாசிரம தர்மம் இன்னைக்கு எங்கே போய் தேடுறது? பூணூல்னு ஒன்று அணிந்திருக்கிறதுனால பிராமணர்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். உங்கள் பிராமணர்கள், ஏன்னா அவங்களுக்கு ஒரு வழி வழியாக ஒரு சடங்கு இருக்குது. ஆனாலும் சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ பிராமண குலத்தில் பிறந்தனால பிராமணன் ஆகிட முடியாது, பிராமணத்தன்மை உனக்கு வேண்டும், பிராமணத்துவம் உனக்கு வேண்டும். பிராமணத்துவம்னா என்ன? பிரம்மத்தை உணர்வது, ஆத்மாவை உணர்வது. ஆத்மாவை உணர்ந்தால் அடுத்து நீ உணர வேண்டியது என்ன? பரமாத்மாவை உணர்வது. அந்த ஆத்மாவுக்கெல்லாம் தலைவன் பரமாத்மா. அந்த பரமாத்மா யாருடைய அம்சம்?
பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அம்சம். கிருஷ்ணருக்கு நீ சரணாகதி அடைய வேண்டும். அவனே பிராமணன். அந்த பிராமணன் பிராமண குலத்தில் இருந்தாலும் அவனுக்கு இந்த பிராமணத்துவம் இல்லை அப்படின்னு, ஆத்ம ஞானம் இல்லைன்னா அவன் பிரம்ம பந்து, அவன் பிராமணனுக்கு சொந்தக்காரன். அவ்வளோதான். டாக்டர் வீட்டில் பிறக்கிறனால ஒருத்தர் டாக்டர் ஆகிட முடியாது, ஜட்ஜு வீட்டில் பிறக்கிறனால ஒருத்தர் ஜட்ஜ் ஆகிட முடியாது. டாக்டருக்கு படிக்கணும், நீ வக்கீலுக்கு படிக்கணும், லா படிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவான், ஜட்ஜோட சொந்தக்காரர். அவ்வளோதான். ஜட்ஜோட புள்ளன் வேணால் சொல்லலாம், பிராமணனுடைய புள்ளன்னு சொல்லலாம். நீ உன்ன பிராமணன் சொல்ல முடியாது. உன்னுடைய தகப்பனாருக்கு பிராமணத்துவம் இருந்தால் இவர் பிராமணனுடைய பையன்பா அப்படி தான் சொல்ல முடியும். இவர் பிராமணன் கிடையாது. ஆனால் அதுவே ஒரு சூத்திர குடும்பத்தில் ஒருத்தன் பிறந்திருந்தால் கூட அவனுக்கு பிராமணத்துவம் இருந்தால், அவன் ஆத்ம ஞானத்தை உணர்ந்து விட்டு அவன் பகவானுக்கு சரணாகதி அடைந்து விட்டால், அவனை தாராளமாக ஆத்ம ஞானி என்று சொல்லலாம். பிராமணன் என்ற வார்த்தைக்கும் உயர்ந்த வார்த்தையான பிராமணனுக்கும் ஒரு படி மேலுள்ள பாகவதன் என்று சொல்லலாம், பக்தன் என்று சொல்லலாம். அந்த பாகவதர்னு சொல்கிறான் பாருங்க, ராமானுஜ ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் ராமானுஜர் இருக்கும்போதே எத்தனையோ தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் அனைவரையும் அவர் வந்து பாகவதராக மாற்றினார். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் இன்னைக்கு உலகம் முழுக்க எந்தெந்த நாட்டில் எந்தெந்த மூலையில் என்னென்னவோ இருந்த கருப்பர்கள் முதல் கொண்டு மேற்கத்திய நாடு வெள்ளையர்கள் முதல் கொண்டு பல பேரை இன்னைக்கு பாகவதராக மாற்றியிருக்கிறார். பிராமணனுக்கும் ஒருபடி மேலே கொண்டு சென்றிருக்கிறார். ஸோ அந்த வகையில் அங்கே ஏற்றத்தாழ்வு இல்லை. ஸோ அப்போ என்ன, இன்றைக்கி பிராமணத்துவம் இல்லை, இன்றைக்கி சத்திரி இன்றைக்கி நாட்டால் கூடியவனுக்கெல்லாம் 108 கேஸ் இருக்குது. எல்லாம் வந்து பெண் பித்தர்களாக இருக்கிறார்கள், மது அடிமை உள்ளவர்களாக இருக்கிறார். சொத்தை சேர்த்து சேர்த்து பணத்திலையும் பொண்ணிலையும் பெண்ணிலையும் நிலத்திலையும் அவ்வளவு, பொண்ணிலையும் பெண்ணிலையும் மண்ணிலையும் அவ்வளோ ஆசை உள்ளவன் தான் இன்றைக்கி நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கான். பொய் பித்தலாட்டம், மக்களை ஏமாத்துறது, இப்படியே ஒருத்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கான். அப்போ இன்றைக்கி சத்திரியன் இல்லை, பிராமணன் இல்லை, வைசியன் வியாபாரி, யார் யாரோ வியாபாரம் பண்ணுறான், திருட்டுத்தனம் பண்ணுறான், கலப்படம் பண்ணுறான். லேபர் யாரும் சின்சியராக இல்லை, எல்லாரும் கொடி பிடிச்சி நான் வந்து என் வேலையை செய்ய மாட்டேன், உரிமை போராட்டம். ஸோ இது தப்பு இல்லை, இன்றைக்கி நடக்குது. ஆனால் அன்றைக்கி உரிமை போராட்டமே இல்லை. சூத்திரர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் மேலே இல்லை எல்லா வர்ணங்களும் செய்தார்கள். இதை தாண்டி யாரும் பிறப்பால் சூத்திரனும் ஆக முடியாது, பிராமணனும் ஆக முடியாது. இதெல்லாம் அற்புதமாக பகவான் கொடுத்துருக்க சட்டம். இன்றைக்கி வர்ணாசிரம தர்மம்னு பார்த்தா, நீ செய்யக்கூடிய வேலையை நீ ஒழுங்காக சின்சியராக செஞ்சனா அதுதான் வர்ணாசிரம தர்மம். நீ எந்த தொழிலை செய்கிறியோ அந்த தொழிலுக்கு உண்மையாக இரு, சின்சியராக இரு. மேலே இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படாத, கீழே இருக்கிறவனை பார்த்து இன்சல்ட் பண்ணாத. நடுநிலையில் நீ உன் தொழிலுக்கு, நீ உன் செய்யக்கூடிய வேலைக்கு என்ன என்ன நீ வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா, நியாயப்படுத்த முடியுமா, அந்த வேலையை செய்யி. பலனை எதிர்பார்க்காத, பலன் பகவான் கொடுப்பார். ஸோ அந்த வகையில் அவரது உரிமையுள்ள பரம்பரை சொத்தை அபகரிக்க விரும்பிய எதிரிகளை கொன்றபின் சமயவாதிகளிலேயே மிகச்சிறந்தவரான யுதிஷ்டிர மகாராஜன் அவரது சகோதரர்களின் உதவியுடன் பிரஜைகளை எப்படி ஆண்டார்? ஸோ சமயவாதிகளே மிகச்சிறந்தவர், ஏன்னா பகவான் கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டவர், பீஷ்மாச்சாரியரால் உபதேசிக்கப்பட்டார். கிருஷ்ணர் உபதேசம் பண்ணி பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய இந்த உடலை விடுவதற்கு முன்பு அப்படி ஒரு உபதேசத்தை கொடுத்து விட்டார். இதெல்லாம் கேட்ட பிறகு சமயவாதிகளிலே மிகச்சிறந்தவராக யுதிஷ்டிர மகாராஜன் இருந்தார், முன்னே இருந்தார், இப்போ இன்னும் ஞானம் அவருக்கு கிடைத்தது. அப்போ தன்னுடைய சகோதரர்களான அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பீமன் இவங்க நாலு பேர் மூலமாக எப்படி பிரஜைகளை, அவங்களோட உதவி மூலமாக பிரஜைகளை எப்படி அவர் ஆட்சி செய்தார். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, நிச்சயமாக கட்டுப்பாடற்ற உணர்வுடன் ராஜ்யத்தை அவரால் சுதந்திரமாக அனுபவித்திருக்க முடியாது. நிச்சயமாக அவரால் இந்த சுகபோகத்தை அனுபவிச்சிருக்க மாட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் முதல் கொண்டு அனுபவிப்பதற்காகத்தான் வரா அரசியல்வாதி அரசியலுக்கு. யாருக்குமே வந்து நாட்டுக்காகவோ மக்களுக்காகவோ யாருமே தயாரா இல்லை. ஆனா உலகத்துக்கே ராஜாவாக இருந்த யுதிஷ்டிர மகாராஜன், உலகத்துக்கே ராஜா, உலகத்தையே கண்ட்ரோல வச்சிருந்தார். அந்த மாதிரியான ஒருத்தர் தான் யுதிஷ்டிர மகாராஜன். அவருடைய பேரன் பரீட்சித்து மகாராஜன் இன்னும் பல வரலாறுகளை நிர்ணயித்தவர். கலிபுருஷனை நம்மளுடைய தன்னுடைய நாட்டை விட்டு ஓட்டினவர் பரீட்சிதமா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கலிபுருஷனை நாட்டை விட்டு ஓட்டார், கலி அவனுடைய ஊருக்குள்ள வரக்கூடாது, ஓடு அப்படின்னார். ஸோ அந்த வகையில் அவருக்கு யுதிஷ்டிர மகாராஜனுக்கு தான் இந்த உடல் அல்ல என்பது நன்றாக தெரிந்திருந்தது. அவர் ஆத்ம ஞானியாக இருந்தார், பகவத் ஞானியாக இருந்தார். பகவான் கிருஷ்ணர் தான் மூலம் முழுமுதல் கடவுள்னு தெரியும், நான் இந்த உடல் அல்ல ஆன்மான்றது தெரியும், பகவானுடைய திருவடியில் போய் அடைக்கலமாக தான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம்னு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எங்கே அந்த ராஜ சுகத்தை அனுபவிக்க முடியும்?
இந்த மாதிரியான ராஜாக்கள் தான் பெரும்பாலானவர்கள் அந்த காலத்தில் ஆண்டார்கள். சில பேர் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அப்படி அல்ல. அவங்கெல்லாம் அப்படி ஒரு ஆத்மஞானியாக பகவத் ஞானியாக இருந்ததுனால தான் உலகத்தை ஆள முடிஞ்சது. இன்றைக்கி அந்த மாதிரி யாருமே இல்லாமல் எல்லாரும் சுயநலமாக, மக்களும் ஓட்டு போடும்போது சுயநலமான ஓட்டு, காசு கொடுக்குறவனுக்கு ஓட்டு போடுறது, மக்களும் தவறானவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள், தேர்ந்தெடுத்து வந்தவனும் தவறை செய்கிறான். அதனால தான் இன்றைக்கி ஒரு 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 முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்டு, ஒரு மாநிலத்தை ஆளக்கூடியவனால் கூட மொத்தம் ஒழுங்காக ஆள முடியல, 1008 பிரச்சனை வந்துடுது. இந்த எம்எல்ஏ அங்கே போயிடுறான், அந்த எம்எல்ஏ எங்கே போயிடுறான், எந்த ஆட்சி நிலைக்குன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழல் இன்றைக்கி இருக்குது. ஒரு ஒரு மாநிலத்தை ஆள்வதற்கு, அப்போ நாட்டை ஆள்வதற்கு என்ன பிரச்சனை வரும்? ஆனால் யுதிஷ்டிர மகாராஜன், பரீட்சித்து மகாராஜன், பரத மன்னர், நம்ம நாட்டை அவர் பரத மன்னர் உலகத்தையே ஆண்டனால்தான் பாரதம்னு பேர் இருந்துச்சு, பாரத வருஷம் பரத கண்டம்னு சொல்லப்பட்டது. அப்போ அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு தூய்மையானவர்களாக இருந்தனால உலகத்தையே கண்ட்ரோலில் வச்சிருக்க முடிஞ்சது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளால் ஒரு மாநிலத்தை கூட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல. அந்த வகையில் சௌனக முனிவர் வினவினார், அவரது உரிமையுள்ள பரம்பரை சொத்தை அபகரிக்க விரும்பிய எதிரிகளை கொன்றபின் சமயவாதிகளிலேயே மிகச்சிறந்தவரான யுதிஷ்டிர மகாராஜன் அவரது சகோதரர்களின் உதவியுடன் பிரஜைகளை எப்படி ஆண்டார்? நிச்சயமாக கட்டுப்பாடற்ற உணர்வுடன் ராஜ்யத்தை அவரால் சுதந்திரமாக அனுபவித்திருக்க முடியாது அப்படின்னார். இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு அதுக்கு பதில் சூத்த கோஸ்வாமி என்ன சொன்னார்னு பார்க்கலாம். 10வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். சூத்த உவாச்ச வம்சம் குரோர் வம்ச தவாக்னி நிர்ஹிதம் சம்ரோஹயித்வா பவபாவனோ ஹரிஹி நிவேஷயித்வா நிஜராஜ்ய ஈஸ்வரோ யுதிஷ்டிரம் பிரீத்தமனா பபூவஹா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு சுத கோஸ்வாமி கூறினார், உலகை பராமரிப்பவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் காட்டுத்தீயை போன்ற கோபக்கனலால் அழிக்கப்பட்ட குருவம்சத்தை பழைய நிலைக்கு கொண்டு வந்து யுதிஷ்டிர மகாராஜனை அவரது சொந்த ராஜ்யத்தில் திரும்பவும் ஸ்தாபித்த பிறகு மன திருப்தி அடைந்தார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எதுவுமே அதுவாக நடக்கலை, எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி நடக்குதுன்னு தெரியுது. ரொம்ப தெளிவாக சொல்கிறார் சுத்த கோஸ்வாமி. என்ன சொல்கிறார்? சுத்த கோஸ்வாமி கூறினார், உலகை பராமரிப்பவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், இந்த உலகத்தையே பராமரிப்பவர். உலகம்னா என்ன? வெறும் இந்த நம்மளுடைய உலகம் இல்லை, பூமி மட்டும் இல்லை, 7-14 உலகம் மட்டும் இல்லை, மொத்த பிரபஞ்ச எல்லாமே ஆன்மீக லோகத்திலிருந்து எல்லா லோகத்தையும் பராமரிப்பவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான். உலகை பராமரிப்பவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் காட்டுத்தீயை போன்ற கோபக்கனலால் அழிக்கப்பட்ட குருவம்சத்தை, காட்டுத்தீனியே இங்கே வந்து மென்ஷன் பண்ணப்படுதுன்னா, காட்டுத்தீ வந்து யாரோ ஒருத்தர் வந்து நெருப்பு வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மூங்கிலே ஒன்று உரசி உரசி தீயை ஏற்படுத்தி அழிச்சிடும். அந்த மாதிரி குருவம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களே அவர்களை அழித்து கொண்டார்கள். காட்டுத்தீயை போன்ற கோபக்கனலால் அழிக்கப்பட்ட பகவானுக்கு புறம்பாக ஒரு காரியத்தை செய்தார்கள், பகவானை கோபப்பட செய்தார்கள், தர்மத்திற்கு விருத்தமாக காரியத்தை செய்தார்கள், அவர்களே தன்னை அழித்துக் கொண்டார்கள். காட்டுத்தீயை போன்ற கோபக்கனலால் அழிக்கப்பட்ட குரு வம்சத்தை பழைய நிலைக்கு கொண்டு வந்து பகவான் என்ன பண்ணார்? கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜன் அரியணையில் உட்கார வச்சனால மறுபடியும் என்னெல்லாம் தர்மம் வீணாய் போயிருந்ததோ தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டி விட்டார். யுதிஷ்டிர மகாராஜனை அவரது சொந்த ராஜ்யத்தில் திரும்பவும் ஸ்தாபித்த பிறகு, யுதிஷ்டிர மகாராஜனை மறுபடியும் அவருடைய சொந்த ராஜ்யத்தில் அமர செய்தார், ஸ்தாபித்த பிறகு மன திருப்தி அடைந்தார். இதுதான் பகவான். பகவான் தன்னுடைய பக்தனுக்கு சிறப்பு கிடைக்கும் பொழுதுதான் திருப்தி அடைகிறார், தன்னுடைய பக்தன் போற்றப்படும் பொழுதுதான் திருப்தி அடைகிறார், தன்னுடைய பக்தன் தன்னுடைய பகவான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தர்மத்தை நல்ல ஒரு உதாரணமாக காட்டி கொடுக்கும் ஒரு செயல் செய்யும் பொழுது பகவான் திருப்தி அடைகிறார். அப்போ என்ன தெரியுது தெளிவாக? எல்லாமே பகவானுடைய பிளான் பிரகாரம் நடக்குது, நம்ம ஒன்றுத்தையும் செய்யல. ஏன்னா நாட்டை ஆளக்கூடிய அரசன் பகவானுடைய பிரதிநிதி, சும்மா கிடையாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நாம சிஎம் ஆயிடலாம், நாம வந்து பிஎம் ஆயிடலாம், நான் இல்லாம் நான் இல்லான்னு. சாதாரண விஷயம் இல்லை. நீ முதலமைச்சர் ஆளானாலோ, நீ முக்கியமந்திரி பிரதம மந்திரி ஆனாலோ, நாட்டில் நடக்கக்கூடிய பாவ காரியங்களுக்கு உனக்கு பொறுப்பு உண்டு, சும்மா இல்லாது விளையாட்டு இல்லை. நீ நினச்சிக்கலாம் நான் வந்து சீட்டில் உட்காந்துட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு நம்ம குடும்பத்தை செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே வாழ்ந்து கொஞ்ச நாள் செத்துருவேன், நம்மளை வந்து மெரினா பீச்லேயோ இல்லை எங்கேயோ கொண்டு போய் வச்சுருவாங்கன்னு. இல்லை ராஜா, அதோடு முடியாது வாழ்க்கை. நீ செஞ்ச பாவத்துக்கு மட்டும் இல்லை, நீ ஆண்ட நாட்டுடைய மக்களுடைய பாவத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பகவானுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அரசன் ரொம்ப தெளிவாக நல்லது எது தீயது எதுன்னு நினச்சி செய்வார். அதனால தான் போன ஸ்லோகத்திலே சொன்னார், அவர் வந்து யுதிஷ்டிர மகாராஜனுக்கு துளி அளவு கூட இந்த ராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதி யார் இருக்கு அந்த மாதிரி?
யார் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்கலாம் யார் இந்த உலகத்தை இந்த ஜட உலகத்தை அடக்கி ஆள வேண்டும் நினைக்கிறாங்க. இப்படி அடக்கி ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் நாட்டை, இதை நினைச்சது யார், துரியோதனன். மொத்த உலகமும் நம்மளுடைய கைக்கு வந்தோம்னா பாண்டவர்களுக்கு போகக்கூடாது. இந்த உலகத்தை தான் அடக்கி ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டான், அதனால் பகவானால் அழிக்கப்பட்டான். காலம் வரும்பொழுது அது நடக்கும். ஒவ்வொருவரும் பகவான் தாமாகவே சில காலங்களில் வருகிறார். இன்னும் கல்கி வரல, இன்னும் ரொம்ப காலம் இருக்கு. 427,000 வருஷம் இருக்கு கல்கி வர்றதுக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்கி வந்துட்டார், கல்கி வந்துட்டார்லாம், அந்த கல்கிலாம் ஒரு கல்கியும் கிடையாது. அந்த கல்கிக்கெலாம் ஆல்ரெடி வயசாகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனோன்னே பேப்பரில் செய்தி வரும், இறந்து விட்டார்னு. இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ பேரை கடவுள் 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 இவர் தான் அந்த பாபாவுடைய அம்சம், இந்த பாபாவுடைய அம்சம் சொன்னவர்கள்லாம் இன்றைக்கி மரணம் ஆயாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவங்களோட முடிஞ்சிருச்சு. அவங்கள பற்றி இன்னும் எத்தனை நாள் பேசுவாங்கன்னு தெரியல, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி அல்ல இந்த கல்கி. கல்கி என்பது இன்னும் 427,000 வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் வருவார். ஏன்னா அப்போ தான் கலியுகத்தோடைய பிரபாவம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஜெகத்குரு சில பிரபுபாதர் சொல்லியிருக்கார், 10,000 வருஷம் இன்னும் வந்து கோல்டன் இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கார், தங்க வருடங்கள். கிருஷ்ணபக்தி நல்லா திளைக்கும், மக்கள் எல்லாம் ஆன்மீகத்தில் இருப்பாங்க. இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆன்மீகம் முழுமையாக அழிக்கப்படும். கோவில்கள் எல்லாம் வந்து திருடர்களுடைய கூடாரமாக மாறிவிடும். ரொம்ப மோசமான சூழ்நிலை வரும். கடவுள்னு சொன்னாலே அடிப்பான், அந்த மாதிரி சூழ்நிலை வரும். அப்போ தான் பகவான் வருவார். ஸோ அந்த வகையில் நாட்டை ஆளக்கூடியவன் பகவானுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும். அதனால் பகவான் யுதிஷ்டிர மகாராஜன் சிறந்த பக்தனாக இருந்த காரணத்தினால், சமய தர்மங்களை சரியாக கடைபிடித்த காரணத்தினால் பகவான் யுதிஷ்டிர மகாராஜன் மாதிரி ஒருத்தரை வந்து இந்த ஆட்சியில் அமர்த்தணும்னு நினைக்கிறார். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் அமரும்போது தான் அவர் தானும் முக்தி பெறக்கூடிய அந்த வழிக்கு செல்வார், மக்களையும் முக்தி பெறக்கூடிய வழிக்கு அழைத்து செல்வார். சும்மா இலவசமாக அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், நாங்கள் வந்தால் அதை பண்ணிடுவோம், இவங்க வந்தால் இதை பண்ணிடுவாங்க, நாங்கள் தேர்வை ரத்து பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம்னு சொல்கிறவெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யப்போவதில்லை. ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் மக்களை பிறப்பு இறப்பு புதுமை வியாதியிலிருந்து காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவனே இறைவனுடைய பிரதிநிதி. தோட்டா தொப்பலாலாம் இறைவனுடைய பிரதிநிதி கிடையாது. வர்ணாசிரம தர்மத்தை சரியாக அவனும் பின்பற்றி மக்களையும் பின்பற்ற செய்ய வேண்டும். மூவகை துன்பங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும். நம்மால் நமக்கு வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசியில் நமக்கு வரக்கூடிய துன்பம், இயற்கையின் சீற்றத்தால் நமக்கு வரக்கூடிய துன்பம், இந்த மூன்று துன்பங்கள்லேருந்து காப்பாற்றி பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை யார் ஒருவன் முக்தி என்ற இடத்திற்கு, வைகுண்ட லோகத்திற்கு அழைத்துச் செல்கிறானோ அவனே சரியான தலைவன், அவனே சரியான அரசன், அவனே இறைவனுடைய பிரதிநிதி. அந்த பிரதிநிதி தான் யுதிஷ்டிர மகாராஜன். யுதிஷ்டிர மகாராஜனுக்கு அப்புறம் பரிஷித்த மகாராஜா எவ்வளவோ பேர் வந்தாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் எந்த பிரதிநிதி நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஆட்சி ரொம்ப மோசமாக போகக்கூடிய சூழ்நிலை, பகவான் அவதரிக்கிறார், தேவையற்ற பிரஜைகளை அழித்து விடுகிறார். 5,000 வருஷத்துக்கு முன்னாடி அவதரிச்சாச்சு, இன்னும் 427,000 வருஷம் இருக்கு பகவான் திரும்பி ரிட்டன் வர்றதுக்கு. ஸோ அந்த வகையில் சுத்த கோஸ்வாமி கூறினார், உலகை பராமரிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டுத்தீயை போன்ற கோபக் கனலால் அழிக்கப்பட்ட குருவம்சத்தை பழைய நிலைக்கு கொண்டு வந்து யுதிஷ்டிர மகாராஜனை அவரது சொந்த ராஜ்யத்தில் திரும்பவும் ஸ்தாபித்த பிறகு மன திருப்தி அடைந்தார் அப்படின்னு சொன்னார். நீ வரக்கூடிய ஸ்லோகங்களில் யுதிஷ்டிர மகாராஜனுடைய செயல்கள் என்ன, பகவான் துவாரைக்கு எப்படி புறப்பட்டான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாள் அமையணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். குருதேவிக்கு ஜெய். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத்.